ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னலூரின் தேவசபின் சார்பாக வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வித்து நடத்துவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9:2 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மத்தேயு 9:2 வசனத்தை வாசிக்கள். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சூத்திரம் கடந்த நாட்களிலே பல ஏற்பாடு முழுவதும் 9வது சுற்றாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த அன்னதின கண்மணித்த நிகழ்ச்சியில் சந்தித்தோம், தியானித்தோம். இன்றைக்கு இன்று முதல் புதிய ஏற்பாட்டில் 9வது சுற்றாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? சோதர, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லவர். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா, நல்ல சந்தோஷமாக சொல்லுங்க. அல்லேலூயா, சோத்திரம். பாவத்திற்கு இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் வழியே கிடையாது. பாவம் மன்னிக்கப்படும் எந்த வாசலும் கிடையாது. ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரமுடையவர், வல்லமை உடையவர் ஒரே ஒருவர் மாத்திரம் தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. பாவம் ஒரு பெரிய சுமையா. வேதம் சொல்லுகிறது, பாவம் எந்த மனிதனுக்கு மகிழ்ச்சி, பாவியை ஒருவர் நேசிப்பதில்லை, பாவம் தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்குகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பாவியை நேசிக்கிற மனிதர்கள் ஓடிடுவாங்க. பாவியம் தெரிஞ்சால் ஓடிடுவாங்க, குடியாரம் தெரிஞ்சால் ஓடிடுவாங்க. பிரைசலான். ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் ஸ்தோத்திர ஜனத்தின் நடுவில் நன்றாய் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாவம் வெளியரங்கமாக்கப்படுகிறதோ அன்றைக்கு நம்ம தரக்குறைவாக நினைப்பாங்க. அருமையான தேவ பிள்ளையே, அவிதமாய் பாவம் உன் இருதயத்தில் இருந்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்துடுவோம், நீ திடங்கள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிர்வாதக்காரன், பாவத்தினால் வந்த திமிர்வாதம் பாவம் அவனை நடக்க முடியாமல் செய்தது, பாவமுடைய சரீரத்தின் அவயங்கள் எல்லாவற்றையும் செயலிழக்க செய்தது. பாவம் அதைத்தான் செய்யும். அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. உன் பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார். ஒரு அலையிலே சொல்லுமா? டிஜி செய்ய பண்ணாங்க பாருங்க. பாவங்கள் சாவங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே, தேவாதி தேவன் நம் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான பாடல். எத்தனை முறை வேணால் பாடிட்டே இருக்கலாம். உன் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய பாவத்தை நம்முடைய ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதுங்க. பாவத்தை நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மீகா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்குறோம். மீகா 7:19 வசனத்தை நான் வாசிக்க கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, மீகா 7:19, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஒரு அலையிலே சொல்லுங்கள். அலையிலுயா. சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் போது ஸ்தோத்திர பாவத்திலிருந்து வெளியில் வந்துடும். பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். பிசாசு நினைப்படுத்திட்டே இருப்பான், நீ அன்னைக்கு அதை செய்தா, அன்னைக்கு இந்த பாவத்தை செய்தா, அன்னைக்கு அந்த பாவத்தை செய்தா, என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அக்கிரமங்களை அடக்கி. அப்படின்னா அவர் டப்பாக்குள்ள போட்டு அடக்கிட்டார். அடக்கி சோதா, அதை ப்ரெஸ் பண்ணி என்ன செய்தார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடக்கி அதை என்ன செய்தாராம், சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டார். ஒரு அலையில சொல்லுவோமா? சோத்திர. சமுத்திரத்தின்
ஆழத்தில் நம்ம போய் ஆழத்தில் சமுத்திரத்தில் போட்டாலே கண்டுபிடிக்க முடியாது வைங்க, அது சமுத்திரத்தின் ஆழத்தை. எதை? உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தையெல்லாம் கழுவி அதை ஒரு பொட்டலம் போட்டு கொண்டு போய் நினைச்சிட்டாரு. சோத்திர சமுத்திரத்தின் ஆழம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க அலையிலுயா. சோத்திர கத்துடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால் நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக பாவத்தை குறித்து பிசாசன உங்களை நீ அப்படி நீ இப்படி சொன்னா இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானு சொல்லுங்க அலையிலுயா. சோத்திரம் தைரியமாய் ஸ்தோத்திரம். அங்கே பேதுரு ஐயா நீ எல்லாரும் கேட்டு நீ நேசிக்கிறாய் இயேசு கேட்டபோது ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் மன்னித்தார் பெரிய ஊழியக்கார நிரம்பினா. இன்று முதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன் இயேசாய 53 வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதலை விட காயப்பட்டு நொறுக்கப்பட்டு ஸ்தோத்த நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல் வந்தது. சந்தோஷமா இருங்க, பாவத்தை குறித்து நினைக்காதீங்க, அவர் மன்னித்தார் தொடர்ந்து சமாதானத்தை தந்து தேவன் நம்மை நடத்துவாராக. நாம் ஜெய் பரலோக பிதாவே, பாவங்களை மன்னித்தவரே மன்னிக்கிறவரே, ஆண்டவரே பாவ சிந்தனைகளே என்றோ செய்த பாவத்தை சொல்லி சொல்லி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற சத்துருடைய கையிலிருந்து இப்பொழுது ஜனத்தை விடுதலையாக்குவீராக. பரிசுத்த சிந்தையும் ஆண்டவரே நீர் செய்த சிலுவை நீர் பாராட்டிய நம்முடைய இரக்கத்தை நினைத்து எழுந்த நடந்து உமக்காய் உழைக்க ஓட செயல்பட கத்தர் உதவி செய்யும். வழி நடத்து பெரிய நாமத்தை உயர்த்து இயேசுவின் நிமித்த ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனிதன கிழமை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக ஆமென்.